மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தமிழ் மகாமுனிவர்களே சித்தர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, உன்னை அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வன சத்தியமானால் வந்திறங்கி எனக்குள் இருந்து நல்வாக்கு கொடுத்து சொன்ன வாக்கு காக்கும்படி நடக்கும்படி கட்டளையிட்டு சொல்லணுப்பா. என் குருநாதனே பட்டினத்தாரே எனக்குள் இருந்து ஆசி புரிகிறாங்க. முதல் உத்தரவு சென்னை மாநகர், சென்னை சென்னை மாநகர், சென்னையில வாங்க. உட்கார்ந்துக்காங்க, நீங்க உட்காருங்க, உட்காருங்க, உங்களுக்கு உத்தரவு இல்லை. சென்னை மாநகர், என் மகனை சீர்திருத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டவன், என் மகனை சீர்திருத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டவன், மகன் இங்க வந்திருக்கான். அப்ப கால வந்துடுறான், பாக்கெல்லாம் அங்க போய் உட்காருங்க. போய் அங்க தள்ளியே இருக்கணும், இங்கே எல்லாரும் இருக்க கூடாது. போயிருங்க, அங்க தள்ளி போயிருங்க, அங்க தள்ளி போயிருங்க. மூன்று முறை கால விழுங்கப்பா, மூன்று முறை கால விழுங்க. ஆறேழு வயதினிலே மனம் கோணாமல் உள்ளம் சரியாமல் ஒரு நிலையோடு உட்காரணும். உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன், இடையில யாரும் பேசாதீங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், கட்டுமனைனா வீடுன்னு அர்த்தம், இங்க வா. அது எப்படி இங்க இருந்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனாரு அப்படின்னு நீ கேட்ப. மனக்குதிரை என்னும் ஒரு ஞானம் இருக்கு. இந்த ஆத்மசக்தியை மனதோடு கலந்து உன்னுடைய இல்லத்துக்கு அனுப்பி பார்க்கும் பொழுது, சுமார் 7 காலங்களாக உன்னையே நினைத்து உன் தாய் இந்த ஒப்பனு கண்ணீர் ஒடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா, அது மட்டுமே இல்லாமல் இவனுடைய எதிர்காலமும் ஆரோக்கியமும் பாதிக்கப்பட்டு இவனுடைய வாழ்க்கை வேஸ்டா போயிருமோ அப்படிங்கிற கேள்விக்குறியால் பல்வேறு ஜோதிடம், பல்வேறு வைத்தியம், பல்வேறு சாமியார்கள் இவைகளையெல்லாம் பார்த்து இதுவரை எந்த ஒரு நற்பலனும் கிடைக்கவில்லை. உண்மையா இல்லையா மகனே? அதனால தீராத நோய்க்கு தெய்வமே துணை என்று நினைத்து இப்ப கருப்பசாமி ஒன்னு நாடி வந்திருக்கோம், என் பிள்ளைய சரி பண்ணி குடுன்னு நீங்க கேட்க வந்திருக்கீ. கால விட்டுவாங்க. கால விட்டு நீங்க ரெண்டு விட மாட்டீங்களா? ஆ, நீ உட்காந்து வரலாம். இந்த மகனை சரியாக்கி இவனுக்கு என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல பார்க்கணும்ல. பக்கத்தில் வா, கண்ண முடிக்காடா. இவனுக்கு மனவியல் சம்பந்தமான குழப்பம், மனவியல்னா என்னப்பா, சைக்காட்டிக்ஸ் சம்பந்தமான குழப்பம் இவனுக்கு இருக்கு. இவனுடைய உள்மனதுக்குள்ளே நமக்கு எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை, நாம் சரியில்லை அப்படின்னு இவனே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டது. அதனால் ஏன் இஷ்டத்துக்கு என்னை விட்டுருங்க, நீங்கள் யாரும் எனக்கு எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் பாதையில் உங்களை குறுக்கிட விட மாட்டான். இந்த மாதிரி குழப்பம் இவனுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதை இந்த நொடிப்பொழுதுலேருந்து நீக்கி 4 மனிதர் போய் நல்லாள் கால் வந்துட்டு வாடா. கத்திய கொடு. கூப்பிட்டு காடா.
வா 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 வாங்க. இன்னையிலிருந்து உன்னுடைய மனசு மாறும். உள்ள தெளிவடைவாய். தேய்ச்சி குளிச்சுக்கா, வெற்றி உண்டு. இன்னையிலிருந்து மனதை பக்குவப்படுத்தி தெளிவுபடுத்தாரேன். இந்தா மகளே, பக்கத்தில் பக்கத்தில் வாப்பா. இந்த கால் வியாதியை சரி பண்ணதுக்கு வடிவகுத்து தந்துருந்தேன். இப்போ தொழிலில் பட்ட நஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு வார அமாவாசை வர கால அவகாசம் இருக்கு மகனே. அதில் உனக்கு தெளிவாக்கி இழந்த பணத்தெல்லாம் வாங்கி தரேன். சந்தோஷமாக உட்காருங்க. தன்னுடைய தொழில் கடனை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வந்து உட்காரலாம். தொழில் கடனை பற்றி கேட்க வந்தது யாரு? இன்னொரு தடவை கால் உணர்ந்து கடா. கண்ணாடியை கடத்திக்கா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இப்போதைக்கு 3 ஆண்டு காலங்களாக நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் உனக்கு பணம் தான் நஷ்டமாக இருக்குமே தவிர நீ எந்த லாபத்தையும் அடைஞ்சிருக்க மாட்டேன். வாஸ்தவமா? அதே போல் வெளிநாடு சம்பந்தமான ஒரு தொடர்பை உருவாக்கணும்னு முயற்சி செய்தாயே தவிர அது எந்த வெற்றியும் கொடுக்கலை. உண்மையா? இடைப்பட்ட காலத்தில் ஒரு பொம்பளையால் கொஞ்சம் மனம் பாதிக்கப்பட்டு ரொம்ப வேதனை அடைந்து துன்பப்பட்டது உண்டு. அவள் இப்போ வருவாளா வரமாட்டாளான்னு ஒரு ஏக்கமும் உள்ளத்தில் உண்டு. காலில் விட்டுவாள கெட்டிக்கார பேரில். யாருக்கு? அதனால் இப்போ பட்டிருக்க கடனை தீர்க்கணும். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு பாயிண்ட் போட்டிருக்கியே, அதை கொஞ்சம் ஆன்லைனில் தட்டி பார்த்து கூட சரி வருமாங்கிற ஒரு செக்அப் பண்ணியிருக்கிற. அதையே முடிச்சு தந்துட்டோம்னா அடிச்சுவான். காலில் விட்டுவான். இந்தா ஜெயிச்சாச்சு, பணமும் கிடைச்சாச்சு. அசத்திடுவோம். வேற என்னடா வேணும்? நேரில் பார்க்கணும். சரக்கை வாங்கி வச்சுட்டு கூப்பிடுறா வந்து நிற்கேன். போல பார்த்துட்டு போ. கருப்பசாமி. ஆமா ஆமா. பழனி, பழனி மாமலை பக்கம் கணக்கன் பெட்டி அப்படி சொல்லுவோம். கணக்கன் பெட்டி வரையலா? கால் விட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போனண்டா. உன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் ஒரு குணமும் உன் குணம் ஒன்றுமாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால இப்போ நமக்கு இருப்பு கூட வீட்டுக்குள்ள இல்லாம மன வருத்தத்தில் குழப்பத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த குடும்பத்தையும் ஒத்து சேர்க்கணும். மகனுடைய புத்தியை மாத்தி கொஞ்சம் திருப்பி தரணும். அவன் கொஞ்சம் பொல்லாத தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுலேருந்து மீட்டி தந்தா போதும்ல. கால் விட்டுவான். வாப்பா வா. இந்த மகனை திருத்தணும்னு சொல்லதுக்கு ஒரே ஒரு வழி, மருமகா மண்டையில் உள்ள மசாலாவை கொஞ்சம் திருத்தணும். என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க? மருமகா மண்டையில் உள்ள மசாலாவை திருத்தணும். என் புருஷன் எனக்கு மட்டும்தான் நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் பெற்றவங்களுக்கு உடன்படக்கூடாது, அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை வந்தால் அது தப்பாகிட்டா அந்த தப்பு அவட்ட இருக்கு. அதை மாற்றி குடும்ப ஒற்றுமையோடு தெளிவு பண்ணி தந்தால் போதும்லா. இந்த யூடியூப்பை பார்த்துட்டு உன் மகன் கேட்பான், எங்களை பற்றி உன்னை எவன் அங்கே போய் கேட்க சொன்னாம்பான். அவன் அவ்வளவுக்கு இறப்பாளி பேய் தான். உண்மையா இல்லையா? கால் நுட்டுவா. வரலாம் உடனே வா. இந்த அப்படி பிள்ளைகள் எல்லாரையும் ஆனந்தமாக இருக்க வைக்க, குடும்ப துன்பத்தை தீர்த்து கடன்களை தீர்த்து இருக்கிற பணத்தெல்லாம் சேமிக்க வைக்க சொல்லுதேன். பணம் இழந்த பணத்தை மீட்டியும் தந்துடுதேன். போதுமில்லாப்பா? சந்தோஷமாக இருங்க. கருப்புசாமி. ஆமாம். மலப்புரம், மலப்புரம் கேரளத்து மலப்புரம், கேரளா மலப்புரம். சரி, சொல்லதுக்கு உதவியா இருக்கும். வாரவங்கள்ட்ட உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த ஏரியாவுக்குள்ள நான் கருப்பசாமி இருக்கேன். அதே மாதிரி ஒரு காலத்தில் உன் குடும்பத்துக்குள்ள
ஒரு தெய்வ சக்தியே இருந்து பேசுனது மாதிரி ஒரு சக்தி இருந்துச்சு. ஆனால் இப்போ சமீப காலமாக அந்த சக்தியை இழந்து ஒரு போட்டி பொறாமையால் ஒரு குழப்பமே நடந்து போச்சு வாஸ்தவமா. அதனால் இப்போ யாருக்கும் விபதி எடுத்து கொடுத்தாலும் திருநீர் போட்டாலும் ஒன்றும் பறிக்க மாட்டேக்கு கேட்க மாட்டேக்கு, இந்த மாதிரி ஒரு குறை இருக்குது. இதெல்லாம் போக நீ பெற்ற மகனுடைய ஆரோக்கியமும் மண்டையும் சரியில்லை, அவனுடைய வாழ்க்கையும் சரியாக்கி கொடுக்கணும், ஆரோக்கியத்தையும் சரியாக்கி கொடுக்கணும். அதை தெளிவு பண்ணி தந்தால் போதும்ல கால் நின்று வரலாம். வா இந்தாப்பா, உன் நோயும் தீந்துரும், உன்னுடைய ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றித்தாரேன், சந்தோஷமா இருடா. இந்த மகனே சந்தோஷம், பக்கத்தில் வா, திருவண்ணாமலை காப்பாற்றித்தரேன், திருவண்ணாமலை, வெரி குட், அப்படி சொல்லணும், அதுதான் கரெக்டு, திருவண்ணாமலை. என்னக்கம் மக்கள் என்னென்றி குலுங்குதடி, சிறு கண்ணடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு என் மச்சானே இழுக்குதடி. இல்லை நீ யாருக்கு மச்சான்? கருமசாமி. ஏய் நீ ரெண்டும் கட்டவன், அங்கிட்டு போ, வந்தால் விறுவிறுன்னு வரணும், சாமியை கும்பிடணும். யோதனை விட்டு வர உனக்கு எந்த ஊரில்? திருவண்ணாமலை பக்கத்து ஊர். உனக்கு திருவண்ணாமலை கிடையாது உனக்கு? ஏய் சக்கரப்புக்கல கருமசாமி. ஆமாம், நான் விரும்புகிறவன் என்கிட்ட வரணும் அப்படின்னு கேட்டவளுக்கு இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வா. நம்மளை மாதிரி தானடா, இல்லை உலகத்தில் விருப்பம் இல்லாதவன் எவன்டா இருக்கான்? விருப்பம் இல்லை, யார் யாரும் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பிடிச்சிங்களா? விருப்பம் இல்லாமல் குழந்தை பார்த்தீங்களா? இவன் எங்கள் சித்தப்பனை ரசித்தவன், உண்மையா இல்லையா? எங்கள் சித்தப்பா யார்? பாண்டி சித்தர். இன்னொரு தர காலில் வந்துட்டு வா, அவரை மாதிரியே சொல்லுதார அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் பே. வா 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 வா. உண்மையை சொல்லணுமா பொய்ய சொல்லணுமா? உனக்கு ஒருத்தன் புருஷனாக இருக்காமனு வச்சுக்கான், உன் தம்பி பொண்டாட்டிக்கு அவன் யாரு? அண்ணனை பிடிச்சி சேப்புக்குள்ள பணம் எடுத்தா, சேப்புக்குள்ள இருக்க பணத்தை எடுத்து அப்படி இடுப்போ ஒரு கிள்ளு, அப்படி ஒரு இடி இடிச்சா அவன் அண்ணனா மச்சானா? அண்ணன் மச்சான் அப்படின்னு அர்த்தம். கால் நின்றுட்டு வா, உண்மையை தானே சொல்லணும். என்னடா முருகேசா, இதை ஏன் உனக்கு சொல்லுறேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா உனக்கு? உன்கிட்ட இவ்வளோ நாள் உன்னை ஆறுதலாக வச்சுக்கிட்டு இருந்தவனை இன்னொருத்தி பையன் நைஸ் பண்ணி அவன் மனசை திருப்பதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதனால் அவன் மனதும் குழம்பி இப்போ உன் பக்கத்தில் வர்றத அவன் நிறுத்தி வச்சுருக்கான். புரியுதா? புரியுதா புரியலையா? அதனால் அங்கே உன்னை பற்றி தேவையில்லாமல் உனக்கு அவனுக்கு உறவு இருக்குங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லி அந்த உறவில் ஒரு பிரிவையும் உருவாக்கி இப்போ உனக்கு எந்த ஆறுதல் இல்லாத நிலையில் நீ வாடிக்கிட்டு இருக்க. நீ போன உடனே கண்ணுக்கு தெரியும் நான் சொன்ன காட்சியெல்லாம், நீ புரிஞ்சுக்கிடுவேன். புரிஞ்சு காரணம் வந்துட்டு வா. இன்னும் புரியலைங்க, பார்த்ததவே புரியலையா? அதுக்கு மேலே எதையும் பார்க்க முடியாது மனுஷன். அதனால் அவனை திருப்ப முடியுமான்னு பார்த்தேன், கொஞ்சம் கண்ண முடு, அந்த பேரை வர வைக்கலான்னு பார்ப்போம். உன் பக்கத்துலேயே இப்போ அவனுக்கு மனசு இல்லையே, புரியுதா? எப்படியாவது அவனை கொண்டு வந்து உனக்கு ஆறுதலாக இருக்க வைக்க, ஏன்னா நீ கணவன் இல்லாதவள், உனக்கு கை கொடுக்க வைக்க, உன்னை ஏமாறாமல் காப்பாற்றித்தாரேன், வச்சுக்கோ. கருமசாமி சீமையில தஞ்சாவூர், தஞ்சாவூர் தஞ்சாவூர் சாமி, நான் வச்சிருக்கிற கடையில் கொஞ்சம் வியாபாரம் குறைவாக இருக்க, அதுக்கு எனக்கு வழிவகுக்க முடியுமான்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்னப்பா வியாபாரம் நடத்துத? காலில் விழுத்துவா. என்னது இருக்கு? கிட்டிக்காரன் கிட்டிக்காரன்.
அதனால உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தண்டா. இப்போ கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் கொஞ்சம் வாழ்த்துக்கிட்டு இருக்கு. அதனால பிள்ளைகளை கரை சேர்க்க முடியக்கூடிய விஷயம் கூட கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு. ஆனாலும் ஒன்று நல்லா படிக்க வச்சு உத்தியோகத்தை வாங்கித்தரேன், தைரியமாக இருக்கலாம். உன் உடம்புல அடிக்கடி ஒரு சோர்வும் உடல்நிலை ஆரோக்கிய குறைவும் உனக்கு வருது, அதை சரியாக்கி தெளிவுபடி தந்தால் போதும்ல, கால் வந்துட்டு வா நீ. இந்தா நிறைந்த வருமானம் வரும், செம்மையாக்கி தரேன், கடன்படாமல் காப்பாற்றி தரேன்ப்பா. கனியை கொண்டு போய் கொய் கொய்னு மக்கள் வந்து சேருவாங்க, வியாபாரத்தை பெருக்கிடுவோம், ஐஸ்வர்யமாக இருப்போம். கல்லால வை. நான் பார்க்குற தொழிலில் அடிக்கடி நஷ்டமே வந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு எனக்கு வழிவகுத்து தரணும்னு கேட்டது யாருடா? கால் வந்துட்டு வரலாம். மீதில் நீங்கள் யார்? நீங்கள்லாம் யார்? ஒரே குடும்பமா? ஒரே குடும்பம்னா உட்காருங்க. என்னப்பா தொழில் பார்க்குற? அது யாரு? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், அங்கேருந்து ஒரு பாட்டு சித்தம் கேட்கு. என்ன பாட்டுன்னு கொஞ்சம் கேட்கட்டுமா? கொஞ்சம் கண்ண முடிக்காங்க. ஏட்டு கணக்கை எழுதி எழுதி மாற்றி வச்சாரு, ஈசன் போட்ட கணக்கு மாறி விட்டது போய் விழுந்தாரு. நம்ம எழுதக்கூடிய எழுத்துல சில தவறான நடவடிக்கைகளையும் நம்ம எழுத வேண்டிய நிலைமை இருக்கு, உண்மையா இல்லையா? வில்லங்கமான சில விஷயங்களையும் எழுத வேண்டியிருக்கு. இப்போ நம்ம எழுதக்கூடிய எழுத்தின் மூலமாக சட்டப்படி நமக்கு ஒரு இடைஞ்சல் இடைப்பட்ட காலத்தில் வந்துருச்சு. அதனால் அது நீதிமன்றத்து வாயிலாக போய் நிற்காமல் ஒரு வழியில் சரி பண்ணி எங்களை காப்பாற்றிட்டா எங்கள் தொழிலை நான் நடத்திடுவேன், அதுக்கு எனக்கு வழிவகுக்கணும்னு நீ கேட்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. அந்த சட்டப்படி உள்ள இடைஞ்சலை நான் மாற்றி தந்துடுறேன், கவலைப்பட வேண்டாம், தைரியமாக அடிச்சிருவோம் நம்ம. என்னடா அதுக்கு அடுத்தும் தொடர்ந்து இதே தொழிலை நல்ல முறையில் பார்க்கறதுக்கு வேண்டிய அனுமதியும் வாங்கித்தாரேன். இப்போ இழந்து போன சில பணத்தை மீட்டி தரணும், உனக்கு என்னடா செய்யணும்? நீ மட்டும் கால் விட்டு வா. வைகாசி 6ஆம் தேதி வரை இவனுக்கு காலக்கிரகங்கள் சரி கிடையாது, பொறுமையாக இருந்தால் எல்லாமே ஜெயிச்சுக்கலாம். இதில் இன்னும் இவனுக்கும் ஒரு வழக்கும் பிரச்சனையும் தனிப்பட்ட முறையில் இருக்கும், அதை தீர்த்து வர்றதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும். உங்ககிட்ட இருக்கா? 10 லட்சம் ரூபா போதும், ரொம்ப வேண்டாம். இருக்கா? எப்படியாவது கணக்கை முடித்து வெளியே கொண்டு வரணும்ல பையனை. கொண்டு வரணுமா வேண்டாமாடா? உண்மையா இல்லையா? அந்த ஒன்றில் மீக்கிறதுக்கு வேண்டிய பணமும் தாரேன், பணமே வாங்காமல் முடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, அதையும் பண்ணித்தாரேன். வைகாசி 6ஆம் தேதின்னு சொன்ன புரியலையா? அடுத்த உத்தரவில் ஆண் வாரிசு இருக்கா இல்லையான்னு தெளிவுபடுத்திடுவோம். பக்கத்தில் வாங்க. நல்லா இருக்கும் மகளே. ஜெயிச்சு தரேன் கருப்பசாமி. ஆமா, கடையம் நமது தென்காசி மாவட்டம். கடையம் கடையம் சும்மா கடையம் யா? கடையம் கடையம் 1, 2, 3 கனி கிடக்க, இங்க ஒரு உத்தரவு தான் வந்திருக்கு. கடையம் கால் வந்துட்டு வரலாம். அடுத்த பைசியில் யாரு கடை வந்திருக்கோ? நிக்கிட்டு அங்கேயே நின்னுங்க, ஸ்ட்ராங்காக நின்னுங்க, வீட்டு வந்துடாங்க. கூப்பிட்டா சொன்ன உடனே வந்து சேருங்க, யாராக இருந்தாலும் சரி, லேட்டாக்கிறாதீங்க. உட்காருப்பா, வாடா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்,
ஆழமா நல்லா புரிஞ்சுக்கணும். ஆழமா நல்லா புரியணும். சும்மா சும்மா ஆமா சாமி போட்டு போனா, இதுவரை தொழிலாளிகளை பார்த்தது, சோதனைக்காரர்களை பார்த்தது, டாக்டரை பார்த்தது, எனக்கு பிரயோஜனம்னு குறை சொல்றது மாதிரி என்னையும் பார்த்தது நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஆழமா புரியணும். காலன்ட்டுவா டாக்டர்கள் நோய்க்கு காப்பாற்றுவாங்க, அவங்க கடவுளின் மறு அவதாரம். வா பக்கத்தில். 3.25 ஆண்டுகளாக இவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். உண்மையடா, மூச்சு எடுக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஒரு இட்லிக்கு போன ரெண்டாவது இட்லி போனால் வயிறு ஊதிக்கிடுமோங்கிற பயத்தில் உன் சாப்பாடெல்லாம் குறைஞ்சி போயிருக்கும். உண்மையா? நைட்டில் இரவில் படுத்திருக்கும் பொழுது ஏதோ ஒன்று நம்மளை அமுக்குதுன்னு சொல்லி மூச்சு இப்படி ஏங்கி விடுதியான். உண்மையா? இதெல்லாம் என்னது, பேயா, நோயா, இல்லது மனோதத்துவ கிறுக்கா? இப்படி பல்வேறு ஆராய்ச்சியை பார்த்தாச்சு, விட கிடைக்கல. அதுதானே கேட்க வந்த கால் வந்துட்டுவான். என்னமா இருக்கும் வரலாம். வா, உன் வீட்டுக்கு தென்பால் சென்று பார்த்தேன். தென் திசையில் சுடுகாடு, சொல்லமாட சாமி எல்லாம் இருக்க இருக்கலாம். அந்த பகுதியில் இருந்து ஒரு தீய சக்தி வருது. இதில் உனக்கு காலக்கிரகங்கள் சரியில்லாத துன்பம் தான் இப்போ உன வாட்டியிருக்கே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதனால் மாந்திரிகம் தந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்கான்னு கேட்டால் அது நடந்தது உண்மைதான். அதில் உள்ள பாதிப்பு தான் இவனுக்கு. அதை தீர்த்து தெளிவு பண்ணி கொடுத்தா போதும்ல. சந்தோஷமாக போச்சு. கால் வந்துட்டுவா. பக்கத்தில் வா குடி. இன்னை இருந்து நல்லா சாப்பிடுவேன். இந்தா நல்லா தூங்குவேன். கரெக்டாக மூச்சு எடுப்பேன். கனவு இல்லாமல் இருப்பேன். நல்ல உழைப்புக்கு போவேன். உஷாராக இருப்பேன். முதல்ல இவன் உடம்ப பார்ப்பேன், என்ன அடுத்து பேசுவோம். சரியாக்கிட்டேன். நிம்மதியாக இருங்க, இருந்து பார்த்து போங்க. செம்மையாக இருங்க. உண்டா கருப்புசாமி? ஆமாம், கோயம்புத்தூர். சரியாச்சா? தனி விபூதி சின்ன பிள்ளைகள் மாதிரி. கோச்சாம்புத்தூர், கோச்சாம்புத்தூர், கோச்சாம்புத்தூர். கருப்புசாமி, என் மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இருக்கு. அந்த பொய் குற்றத்திலிருந்து நீக்கி என் குடும்பத்தை ஒற்றுமையாக்கணும். அப்படி இல்லையா என் உயிரை எடுத்துரு. அப்படி கேட்டவன் யாருடா? கால் வந்துட்டுவான். நீ அதை கேட்ட? நீ அப்படி கேட்கவே மாட்டேன். சூடாருன காப்பியை கொஞ்சமாக கொடுறா. நீ தரக்கூட ஒரு உரிய வீரம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அவங்க அறியாமையில் ஒரு தவறு நடந்ததை நீ தான் குற்றவாளி நினைச்சி பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க. இப்போ அவங்க குற்றத்தை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நீ நினைக்கிற. காலன்ட்டுவா. அப்படி மன்னிப்பு கேட்க முடியாது. அவனை பக்குவப்படுத்திக்கிடுவோம், ஒற்றுமையாக இருந்துக்கிடுவோம்னு அவங்க ரெண்டு பேருடைய உள்ளம் சொல்லுது. அதனால் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரேன். என்ன பேச போகிற? அடுத்து உன் மேலே பொய்யான குற்றம் வராமல் காப்பாற்றினா போதும்லா? குடும்பத்தை ஒற்றுமையாக்கினா போதும்லா? இப்போ அங்கே நடத்தக்கூடிய வியாபாரத்தில் நஷ்டமும் மனவேதனையும் இருக்குது. உண்மையா? என்னடா இருக்குல்ல, அதுக்கெல்லாம் காரணம் வேறு எதுவும் இருக்குமோன்னு நீ நினைக்க. ஒன்றும் கிடையாது, ஒரு பொம்பளை காரணம்தான். அவள் மனதை திருத்தி மகாலட்சுமியை கொடுக்க வாங்கிக்கா. குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தாரேன், தெளிவு பண்ணி தாரேன். ஒன்று சேர்ந்துருவாங்க. மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, மடங்கிக்கிடுவோம். போயிட்டுவான். அதே கோயம்புத்தூர். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆயிரம் இருந்தும் என்ன,
மனதில் அமைதி வேண்டும். அமைதி இல்லாமல் இருக்கிறவ யார் தான் கால் விட்டுவான். இன்னொரு தடவை கால் விட்டுவா. இன்னும் ஒரு தடவை காலில் வந்துட்டுவான் வரலாம். என்ன ஓயாம குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தன்னு சொன்னா நீ மட்டும்தான் அந்த வீட்டில் வாழ முடியும், நான் உன் கூட வாழ மாட்டேன். நான் சொல்லி நல்லா புரிஞ்சுக்கணும். ஓயாம என்ன குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நீ மட்டும்தான் அந்த வீட்டில் வாழணும், நான் உன் கூட வாழ மாட்டேன். அதனால் நீ எந்த சாமியை பார்த்தாலும் சரி, எந்த சாமியாரை பார்த்தாலும் சரி, நான் எடுத்த முடிவு எடுத்தது தான். என் உள்ளத்தை நீ என்ன செய்ய முடியாது, மாற்றிக்கிட முடியாதுங்கிற ஒரு குரங்கு பிடியான உள்ள உன் பொண்டாடிட்டு இருக்கான். சொல்லுறது தப்பு இருக்கா? எப்படியாவது அவன் உள்ளத்தை மாற்றி பக்குவப்படுத்திடணுங்கிற முடிவில் நீ இருக்க, அந்த பக்குவத்தை உருவாக்கி தந்துடுவோங்கிற சத்தியத்தில் நான் இருக்கேன். கால் விட்டுவான். ஒன்று எழுத்த கடையை அடைக்கணும், அப்படி இல்லையா ஏன் கடையை அடைக்கணும்? என்னதான் ஒளிஞ்சிடும் இருக்க? ஒன்று எழுத்த கடையை அடைக்கணும், அப்படி இல்லையா ஏன் கடையை அடைக்கணும்? ரெண்டு கடையும் திறந்துருந்தா தானே பார்வை ஓடுது, உண்மையா இல்லையா? ஒரு கடையை அடைச்சாச்சுன்னா நம்ம கடையை அடைச்சா நம்ம பிழைக்க முடியாது, அவன் கடையை அடைச்சா அவன் பிழைச்சிக்கிடுவா, ஆனால் நம்ம பிழைக்க முடியாது, உண்மையா இல்லையா? அடைச்சிருவான்டா, கூட்டிட்டு ஓடிட்டோம்னா என்னடா செய்ய? அதான் ரெண்டையும் திறந்தே வச்சுருக்கேன், மண்டையை மாற்றி திருத்தி தந்தால் போதுங்களா? கால் விட்டுவான். உடனே இவன் உள்ளம் கேட்கு, என்ன கேட்குன்னு பாரு. பாப்பா அரிசி எவ்வளவே நல்லா இருக்கு. கருமசாமி அப்பு தப்பு நடந்து போச்சா? கேப்பலா நீ, நான் நடந்திருக்காது, ஆரம்பமாயிருக்கும் அல்லது சும்மா ஒரு மனத்தலனமாக இருக்கும் நினைக்கிறேன். அப்போ தப்பு நடந்து போச்சா அப்படின்னு உள்ள கேட்கா கேட்குறியா? நடக்கலை, நடக்க விட மாட்டேன், திருத்தியும் தருவேன், மனசை அந்த பக்கம் போக விடாமல் காப்பாற்றியும் தரேன். கண்ணை முடிக்கா. இந்தாடா இனி உன் குடும்பத்தில் சண்டை வராது, ஒற்றுமையாக இருப்பீங்க, எந்த குறையும் இல்லாமல் காப்பாற்றி அந்த சரியான நேரத்தில் வண்டி அட்டன் ஆகுது, அதை கட் பண்ணி விட்டுருவோம், கவலைப்படாது. உன்னுடைய தொழிலெல்லாம் முடங்கி கிடக்கு, அதே மாதிரி இப்போ கடன் பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்க, அடுத்து வாழ்வதற்கு வழிவகுக்கணும். இந்த உனக்கு காசு பணம் தர சொல்லி உத்தரவு தந்திருக்கேன், வச்சு பேணிக்கா, சகல செல்வத்தோடு ஐஸ்வர்யத்தோடு என்ன வந்து பாரு. ஜெயிச்சாச்சுடா, நல்லா இருக்கு. கருப்புசாமி ஈரோடு ஏரியா, ஈரோடு 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 யாருமா? ஈரோடு தன் பிள்ளைகளை பத்தி கேட்க வந்தது யாரு? காலன்ட்டுவா. ஈரோடு அந்த திண்டிவன் அந்த வக்கீல் பெயருக்கு பேசுனீங்களா? அங்கே வந்துட்டு போனான். இன்னொரு தடவை கால் விட்டுவா. ரெண்டு கண்டா மனத்தோடு இருக்கியாம்டா, கால் விட்டுவா. அமைதி அமைதி சைலண்ட். வந்து உட்காரலாம். என்னப்பா செய்யணும் உங்கள் பிள்ளைக்கு? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது. கால் வந்துட்டு வா. பொறுங்க பொறுங்க, ஆத்திரம் கொள்ளாதீர்கள், வரா. ஒன்பதாவது மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயத்தில் வெற்றி கிடைக்கும். வருகின்ற முருகப்பெருமானுடைய பெயரை வைத்து வாழ்ந்து கொள்ளலாம். ஜெய் சித்தாரே.
ஒரு உத்தரவு தான் இன்னைக்கு, அடுத்தது பின்னால் பேசுவோம். சந்தோஷமாக போயிட்டு வாங்க.